அறிக்கையினாலே ஆதலிலே தோல்வின்றதுனாலே அசிட் தூத்தி கொலை செய்யப்பட்ட இதெல்லாம் இப்போதைய எங்களுடைய சமகால வரலாம். அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செயலில் மட்டுமல்ல பேச்சு கருத்து எல்லாவற்றிலுமே வன்முறைகள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றன. எனது மாவட்ட பெண்களுக்கு அபிவிருத்திக்கான உத்தியோகங்களை அழைத்து கேட்டேன். இந்த வன்முறைகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், இப்போது இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், அதனால தான், அதுவும் ஒரு காரணம் என்று கூறினார்கள். இரண்டாவது காரணம் கூறினார்கள், உபமாலை மூடப்பட்டிருந்த வேளையில் யாழ்ப்பாணத்திலே மக்கள் இந்த வேலைக்கு அடுத்த வேலை என்ன சாப்பாடு என்று யோசிப்பார்கள். இப்போது அந்த பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, எனவே வேற யோசனை அவர்களுக்கு. இதனாலே வன்முறைகள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றன என்று கூறுவார்கள். எனவே இவற்றில் எங்களுடைய பங்களிப்பு என்ன? அதாவது நாங்கள் அரசாங்க நிர்வாகிகள் என்று கூறிக்கொண்டு சமூகத்துக்கு எதிரான வன்முறைகள் கட்டமைத்து விடும் போது அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கஷ்டத்திலே வாழ்கின்ற மக்கள் ஆதரவு தேடி கொள்ள வரும்போது நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். இன்று போய் நாளை வா, இல்லை என்னத்துக்கு வந்த, எப்படி வந்தா என்றெல்லாம் எனக்கு கடிதங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கடிதங்களை எல்லாம் கவனமாக நான் கோவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் இந்த ஒரு வருஷம், அதாவது மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாகவோ மக்களோடு கீழ்த்தனமாக நடக்கின்றவர்கள் தொடர்பாகவோ வருகின்ற அறிக்கை எல்லாம் கோவைப்படுத்தி வைத்திருக்கின்றேன். இதில் ஒரு அவலத்தை நாங்கள் வெளியிட்டால் ஒரு புத்தகமாக வெளியிடும். எனவே தயவு செய்து அலுவலகங்களிலே நீங்கள் ஒழுங்கத்தை பாருங்கள். சீரிய கடமைகளை அரசு சேவை என்றால் என்னென்ன அர்த்தத்தோடு செயற்படும். அரசு சேவை என்றால் இவையெல்லாம் அரசு சேவையில் உள்ளடக்குவேதான். சமூகத்துக்கு எதிரான வன்முறைகள் கட்டமைத்து விடப்படும் போது நாங்கள் பாராமல் இருக்க முடியாது. இவை இந்த வகையிலே திறமையான சேவையை நீங்கள் நல்க வேண்டும். இதிலே நான் நினைக்கின்றேன், புதியவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளுகின்றார்கள் என்று பழையவர்கள் திருந்தினது போதாதோ தெரியவில்லை. அதனால் தான் முதியவர்களை விட இளைஞர்கள் இங்கு முக்கியத்துவம், அதாவது மூன்று இடமும் இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தயவு செய்து ஒரு சவாலாக இருக்கட்டும், முதியவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கட்டும், முதியவர்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்க வேண்டும். எனவே இளைஞர்களை வாழ்த்துகின்றோம். அதே நேரத்திலே முதியவர்கள் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இது நான் நினைக்கவில்லை, நீங்கள் சில வேளையில் எழுதுவீர்கள். இது ஒரு தலைபட்சமாக இந்த செய்து இடம்பெற்றது என்று செய்து கொள்ளலாம். அல்லது இங்கே மூன்று இடத்தையும் பெற்றவர்கள்லாம் திறமையானவர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. அதை விட திறமையான நிலைமை இருக்கின்றீர்கள் சில வேளைகளில், அதாவது இன்னொன்று. எனவே அந்த வகையிலே சில அதிர்ஷ்டத்தினாலே இந்த மூன்று பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். இங்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கே, அதாவது கூறுக்கு மூன்று பேரும் மூன்று டிவிஷனையும் மட்டும் கூட்டிக் கொண்டு போனது நான் நினைக்கையிலே அது பொருத்தமானதாக இருக்கும் என்று. ஏனென்றால் அதாவது வேற மாவட்டங்கள்ல திறமையாக எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை பரிசீலிப்பதென்றால் வீக்கானவர் எல்லாம் முதல் போக வேண்டும். எனவே இதிலே இந்த வழியா கூடியவர் செல்கிறார். என்னுடைய அர்த்தம் என்று நல்லூர் பிரதேச செயலாளர் பழகி செல்கிறார். எனவே நாங்கள் ஒரு நடைமுறையை வகுத்து அந்த வழக்கிலே நான் நினைக்கிறேன், வாகனங்கள் பிரச்சனை இருக்காது. நீங்கள் அதை பார்த்தால் சில வேளையில் உங்களுக்கு சில ஐடியாஸ் ஒரு எப்படி எங்களை திருத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இவர் பெரிய பெரிய நன்றி உணவு வழங்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மறுமையில் வந்து மீண்டெடுக்கின்ற பணிகளை நீங்கள் செய்தால் உங்களுடைய சேவை இயல்பாகவே திருத்தக்கூடிய சேவையாக வரும் என்று நான் நினைக்கிறேன். இதை விட புதிய விடயங்கள் எதுவும் இல்லை. புதிய விடயங்கள் நீங்கள் கூறிக்கொள்வதான விடயங்கள் எதுவும் இல்லை. நாங்கள் அவர்களை விட நாங்கள் தென்மொழியை விட நாங்கள் சேவை செய்கிறோம் என்று உத்தரவாதப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால், உறுதிப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் அது மிகவும் திறமையாக இருக்கும். ஏனென்றால் இங்கு எதிர்காலத்தில் ஜான் மாவட்டத்தில் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார். ஒரு தடவை புத்தளம் மாவட்டத்திலே